வல்லாஞ்சிறு நூறானியின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. தொப்பி அணிவது என்பது ஒரு சுன்னத்தான பழக்கம். ஜிஹாதில் உயிரிழந்த ஷஹீதுகள் நான்கு வகையினர். அதில் முதலாம் அவர் உறுதிப்படுத்த ஈமான் உள்ளவர். அவர் அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி போர்க்களத்தில் எதிரியை சந்தித்தார். அவர் அங்கு எதிரிகளால் ஷஹீதாக்கப்பட்டார். சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்திலுள்ள இவரை மற்ற மனிதர்கள் பார்க்கும்போது இப்படி பார்ப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தலையை உயர்த்தி அன்னார்ந்து பார்த்தார்கள். அவர்கள் தொப்பி கீழே விழுந்து விட்டது. அது உமருடைய தொப்பியா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொப்பியா என்று எனக்கு தெரியவில்லை என அறிவிப்பாளர் அறிவித்துள்ளார். இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ். திருமதி நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் சினாய் மலையில் வசனித்த போது கம்பளியிலான போர்வை, ஜுப்பா, தொப்பி, கால் சட்டை ஆகியவற்றை அணிந்திருந்தார்கள். அவர்களின் காலணிகள் இறந்த கழுதை தோளினால் செய்யப்பட்டிருந்தது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் திருமிதி. அல்லாஹு தஆலாவிடம் பேசும் பொழுது மற்ற உடைகளுடன் தொப்பியும் அணிந்திருக்கிறார்கள். அவ்வாறு தொப்பி அணிந்திருப்பது கண்ணியமானது என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்னொரு ஹதீஸில் உங்களில் ஒருவர் தொழுதால் அவர் தன்னுடைய ரப்பிடத்தில் இரகசியமாக பேசி கொண்டிருக்கிறார் என்ற நபிமொழிப்படி தொழுபவர் தொப்பி அணிந்து கண்ணியத்துடனும் ஒழுக்கத்துடனும் தொழுவது அவசியமாகும்.